இன்னைக்கு வீடியோவில் தி லெஜண்ட் ஆஃப் எபிசோட் ஃபைவ் தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க அவங்க ஷாமாக்குள்ள போகலாம் லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா லிங்க் மாறு இருப்பான் அது தெரியாம சிஸ்டர் அவன்கிட்ட பேசுறாங்க உங்க மேல டிமாண்ட் இருக்குன்னு போய் சொல்றான் என்ன வேணாலும் பண்றேன் சரி பண்ணுங்கன்னு ரூயி சொல்றா உடனே லிங்க் பள்ளத்துல குதிக்க சொல்றான் ரூயும் ஓடி போய் குதிப்பா இன்னைக்கு வீடியோல என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் ரூயா குதிக்க விடாம தடுத்துறான் நான் வச்ச டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க எனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் உங்க மேல டிமெண்ட் எனர்ஜி இருக்கு உங்க வீட்டுல தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு ஸ்னேக் ஸ்பிரிட் மனுஷ உருவத்துல இருக்கு ரொம்ப பவர்ஃபுல் அதை விரட்டுறது அவ்வளவு ஈஸி இல்ல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாம்பு பறந்து போயிருக்குமே அவர் ஹஸ்பண்ட் ஒரு கான்ஸ்டபிள். அவர் டிமாண்ட்ஸ் பார்த்து ரொம்ப பயப்படுவாரு. முன்னாடி நடந்த மாதிரி வித்தியாசமா உங்க வீட்ல எதாவது லிங்க் கேக்குறான். சீன் ரூம்ல நடந்ததா நினைச்சு பார்த்துட்டு சிஸ்டர் கால்ல விழுந்து ப்ளீஸ் சரி பண்ணுங்கன்னு கெஞ்சறாங்க. நான் உங்க உடம்புல இருந்த டிமாண்ட் எனர்ஜி எடுத்துட்டேன். உங்க வீட்ல இருக்க ஸ்னேக் ஸ்பிரிட் போனாதான் எல்லாம் சரியாகும். நான் சொல்றத கேளுங்க. அந்த டோக்கனை எடுத்துட்டு போய் உங்க வீட்ல வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொல்றான். இந்த ஸ்னேக் யாங் ரெண்டு பேரும் ஒளிஞ்சு பார்த்துட்டுるபாங்க. பேசுறது எதுவும் அவங்களுக்கு புரியாது. கிரீன் ஸ்னேக்கிக்கு ஓவரா வயிறு வலிக்கும் அவ யாங்க தள்ளி விட்டுட்டு பாய்சன் குடுத்துட்டேன்னு சொல்றா நீ ஓவரா சாப்பிட்டா அதான் வயிறு வலிக்குது வா வீட்டுக்கு போலான்னு தூக்கிட்டு போயிருவான் சிஎன் சுஜன் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒருத்தர் தூக்கி வெளியில போடுறாங்க சிஎன் சுஜன் ஓடி வந்து அவர் தூக்குறாங்க சீக்கிரமா இவருக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சுஜன் சொல்ல ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்களே நம்ம என்ன பண்றதுன்னு சிஎன் கேக்குறான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாக்கலாம் கம்மியா பீஸ் வாங்கிக்கலாம்னு சுஜன் சொல்றா சீக்கிரமா இந்த ஆளை இங்க இருந்து தூக்கிட்டு போங்க எப்படியும் நாளைக்கு செத்துருவான் சாகரத்துக்குள்ள தூக்கிட்டு போயிருங்க ஹாஸ்பிட்டல் பேரை கெடுக்காதீங்கன்னு திட்டுறாரு சுஜன் கோவமா ஒரு டாக்டரா இருந்துகிட்டு இப்படி பேசுறீங்க

சாப்பாடு ட்ரிங்க் வாங்கி கொடுங்க சந்தோஷமா சாப்பிட்டு செத்து போயிருவேன்னு சொல்றாரு இத நான் ஏன் கையாலேயே சமைச்சேன் ஹெல்த்தியா இருக்கும் நீங்க கவலைப்படாதீங்க ஹஸ்பண்ட் ஜீனியஸ் உங்களை கியூர் பண்ண வழியை கண்டுபிடிப்பாருன்னு சுஜன் சொல்றா உடனே சீன் சுஜனை வெளியில கூட்டிட்டு வந்து கஷ்டமா இருக்கான்னு கேக்குறான் என்னால புரிஞ்சுக்க முடியுது சாகுற நிலைமையில இருக்காரு தான் இப்படி எல்லாம் பேசுறாரு கியூர் பண்ண சீக்கிரம் மருந்து கண்டுபிடினு சுஜன் சொல்றா மக்கள் எல்லாரும் டிமாண்ட்ஸ் பார்த்து பயப்படுவாங்க அந்த பயமே இல்லன்னு சீன் சொல்ல இந்த உலகத்துல நான் யாரு காருங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும் என்ன ரொம்ப லவ் பண்ற பண்ற கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன்னு சுஜன் சொல்றா அப்படியே கட் பண்ணா ரூயினிய சிஸ்டர் கிட்ட அந்த சுஜன் தான் பாம்புன்னு சொல்லன்னு திட்டா சொல்லி அவங்க நம்பி இருக்க மாட்டாங்க என் மேலதான் சந்தேகப்படுவாங்க டோக்கன் ஒரிஜினல் ஜென்மத்துல நான் ஹெவன்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றான் ஜென்மத்துல இவங்க ரெண்டு பேரும் தான் இருந்திருக்காங்க இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு போக போக தான் தெரியும் சிஸ்டர் டோக்கனை வச்சு ப்ரே பண்றாங்க அதுல ஒரு பவர் வருது வந்து ஹாஸ்பிட்டல்ல அவர் சிஎன் மெடிக்கல் புக்ஸ் படிச்சு பார்த்துட்டு அதுல ஏதோ எழுதிட்டு இருப்பாரு சிஎன் சுஜன் வர சத்தம் கேக்கும் புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு படுத்துப்பாரு சுஜன் மருந்து எடுத்துட்டு வந்து குடுக்கறா ஸ்மெல் நல்லா இல்ல இன்னும் மூலிகை எல்லாம் ஆட் பண்ணிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாரு நீங்க இதெல்லாம் கேஷுவலா சொல்றீங்க இதெல்லாம் ஆட் பண்ணிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பண்ணி தரேன் இதை குடிங்கன்னு சுஜன் சொல்றா ரொம்ப அழுக்கா இருக்கேன் குளிக்கணும் மூலிகைய போட்டு சுடுதண்ணி ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாரு சுடுதண்ணி ரெடி பண்ண போயிருவான் குடிச்சிட்டு அவர் குளிக்க போயிருவாரு பேரும் பேசிட்டு இருப்பாங்க வந்து என்னை வச்சு காமெடி பண்றீங்களா இதெல்லாம் நல்லா இல்லன்னு சொல்றாரு சீன் ஓடி போய் நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன்னு சொல்றான் நீ இன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்திருக்க பரிசா என்னோட ஃபேமிலி புக்ஸ் வச்சு கொண்டு உங்க ஃபேமிலி புக் எப்படி நான் யூஸ் பண்ண முடியும் வேணான்னு சீன் சொல்றான் சுஜன் வாங்கிக்கனு சொல்வா சீனோ சரின்னு வாங்கிப்பான் டோக்கன்ல இருந்து வந்த பவர் கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணிரும் திடீர்னு இடி மின்னல் நிறைய வரும் கிரீன் ஸ்னேக் ரொம்ப பயந்துருவா மேல இருந்து ஒரு கிளை ஒடிஞ்சு கீழே விழும் கிரீன் ஸ்னேக் மேலே விழாம இடையில யாங் வந்துருவா அவ மேலே விழுந்துரும் இடைய பார்த்து சுஜனும் பயப்படுவா உடனே அவ ரெண்டு பேரும் உள்ள போங்கன்னு கதவை சாத்திட்டு மேலே பறந்து போறாரு அவர் பக்கம் சாதாரண மனுஷன் போல தெரியல அவர் பவரை வச்சு டோக்கனு ட்டி விட்டதும் சிஸ்டர் மயங்கி விழுந்துருவாங்க கிரீன் ஸ்னேக் யாங் கைய தொடச்சி விட்டுட்டு இருப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவா ஏன் இப்ப அழுவுறன்னு ஏன் கேக்குறான் ஒண்ணு அழுவலன்னு நடிப்பா கர்ச்சி ரொம்ப அழுக்காயிருச்சு நாளைக்கு கிளீன் பண்ணி தரேன்னு சொல்றான் யாங்க இவளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிரும் பிரதின்லா வீட்டுக்கு வராரு சிஸ்டர் மயங்கி கிடக்கறத பார்த்து ஓடி வந்து தூக்குறாரு தூக்கம் வருதுன்னு புலம்புறாங்க கூட்டிட்டு போய் படுக்க வச்சிருவாரு ஹாஸ்பிட்டல்ல சியன் சுஜன் ரெண்டு பேரும் மாஸ்டர் கிட்ட ப்ரே பண்றாங்க சீனுக்கு மெடிக்கல் புக்ஸ் கிஃப்டா தராரு சியன் வீட்டுக்கு வந்ததும் பிரதரின்லா பொழம்பிட்டுரு பாரு ரெண்டு சிஸ்டர் கத்துற சத்தம் கேட்டு ரெண்டு பேரும் ஓடி போய் பார்ப்பாங்க நான் Dreamla Lake பக்கத்துல நிறைய demons இருக்க மாதிரி பார்த்தேன் நம்ம வீடு Lake பக்கத்துல தான் இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சொன்னது கரெக்ட்டா போலனு குழம்புறாங்க எல்லாரும் சிஸ்டர சமாதானம் பண்றாங்க இத அவரே இன்ட்ரோ பண்ணான சிஸ்டர் சொன்னதும் இப்போ அது பொய்யா தான் இருக்கும் நீ அதை நம்பாத சிஸ்டர்னு சீன் சொல்லிட்டிருக்கா டைம்ல கரெக்ட்டா green snake வந்துருவா அவ நல்லா ரூயே திட்டு திட்டுன்னு திட்டி விட்டுருவா அதுக்கப்புறம் சிஸ்டர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சாரி கேக்குறாங்க நைட் சிஸ்டர் பிரதர் இன்லா ரெண்டு பேரும் சேர்ந்து கிரீன்ஸ் நிக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இந்த டைம்ல கரெக்டா சுஜன் வரா அவளை செலக்ட் பண்ண சொல்றாங்க அவளுக்கு கல்யாணம் பிடிக்காதுன்னு சுஜன் சொல்ல அவளுக்கு வயசாச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணனும்னு சிஸ்டர் சொல்றாங்க இத பத்தி கவலைப்படாதீங்க நான் அவளை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சுஜன் போயிருவா உங்கள இத பத்தி யோசிச்சுட்டே காப்பிய கொட்டிருவா சீன் என்னாச்சுன்னு கேக்குறான் இவன் நடந்த விஷயத்த சொல்றா சிஸ்டர் கரெக்டா தானே பண்றாங்க அவளுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு லைஃப் பார்ட்னரை கரெக்டா தேர்ந்தெடுப்பா யாங்க அவளுக்கு சரியான மேட்ச்னு சியன் சொல்றான் அவ ஒரு கிரீன் ஸ்னேக் அவ என்ன மாதிரி இல்ல கல்யாணம் எல்லாம் அவளுக்கு பிடிக்காது எல்லா டிமாண்ட்ஸுக்கும் பாயசன் இருக்கும் என்னோட பாயசன் உனக்குள்ள போன மாதிரி தான் அவ யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டா ஆகும்னு சிஜன் சொல்றா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா தானே இருக்கும் நீ இத நினைச்சு பெருசா உரி பண்ணிக்காதுன்னு சிஎன் சொல்றான் மறுநாள் காலையில யாங் வேலை பார்த்துட்டு இருக்கான் கிரீன் ஸ்னேக் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்றா இவன் அவள பெருசா கேர் பண்ணிக்கவே மாட்டான் உன்னோட கர்ச்சிப்பை கிளீன் பண்ணிட்டேன்னு குடுக்கறான் கிரீன் ஸ்னேக் அதை வாங்கி அவனோட முகத்தை போவா அவன் வேண்டான்னு சொல்லிடுவான் திடீர்னு காத்து விசிறி விடுறா ரெனே அவன் இந்த பக்கம் விசிறுன்னு சொல்றான் இவ கடுப்பா ஹி தூக்கி போட்டு வந்து உக்காந்துப்பா அவன் விசிறியை எடுத்துட்டு வந்து சமாதானம் பண்றான் சுஜன் பாத்துருவான் அதுக்கப்புறம் கிரீன் ஸ்னிக் சிரிச்சிட்டு பாட்டில கழுவிட்டு இருப்பா சுஜன் வந்து பேசுறது கூட கேட்காம அவ்வளவு சந்தோஷத்துல இருப்பா எவ்வளவு நேரமா இத கழுவிட்டு இருப்பான்னு சுஜன் கேக்குறா நாங்க ஒரு லூசு அவனுக்கு நிறைய வேலை இருக்கு அதான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல அவனே ஒரு லூசு அவன் எதுக்கு நமக்கு வேலைக்கு அவனை வேலையை விட்டு தூக்கி பண்ணலாம்னு சுதன் சொல்றா ரதிரின்லா தான் மலையில வேட்டையாடுறது நல்லது இல்லன்னு வேலைக்கு வச்சாரு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் அவ இங்கேயே இருக்கட்டும்னு கிரீன் ஸ்னேக் சொல்றா முன்னாடி உனக்கு அவனை பிடிக்காது இப்போ அவனை பிடிச்சிருக்கான்னு கேட்டதும் ஆமான்னு சொல்லிட்டு வாயை புத்திப்பா இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சுஜன் ஆசைப்பட்ட மாதிரி கிரீன் ஸ்னேக் யாங் ஒன்னு சேருவாங்களா மாட்டாங்களா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தா என்னெல்லாம் நடக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட மறக்காம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க